I never made it, but I know what it takes. Someone is faded by a mix of emotion. Hey guys, welcome back to my channel, Villata Village. In this video, we will talk about the thumbnail. We will talk about the subject. We will test the skin whitening, glow, bright, and dress. So, if you have any ingredients, you can use the subject seed and the kais in Nepal. I will use the kais in Nepal, but I will use the kais in Nepal. So, we will use the subject seed. We will use the kais in Nepal. Actually, this is a little bit of a viral thing. We will use the video, but the time is late. So, TikTok is a famous thing. But if you have banned, but you can see the summer famous. So, you can see the summer time. பார்க்கவே வியர்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு எடுத்த உடனே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி நல்லா ஒரு கம் மாதிரி இருந்தது. ரொம்ப நிஜமாக பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. இது நான் எப்படி இந்த ஃபேஸில் போடப்போ நினைக்கும் போது நிஜமாக அப்படியே கொஞ்சம் அருவறுப்பாக இருந்தது, ரொம்பவே வியர்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சீரியஸாக இது வந்து நான் ஃபேஸில் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டேன்னா, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு என்னோடய கண்ணத்துலேருந்து நான் போட ஆரம்பித்தேன். அது போட்டு எப்படி எப்படியோ பண்ணி எதோ கடைசியாக நான் வந்துட்டு போட வச்சுட்டேன், போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு இது மட்டும் ஒழுங்கான ரிசல்ட் கொடுக்கல, நிஜமாக செம்ம கடுப்பாயிடுவேன். சரி ஓகே, பார்க்கலாம் எப்படி வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு இந்த வாட்டி ஃபேஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ணல, ஏன்னா நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது கூட ஐயோ பாதி உயிர் போய் வந்துருச்சு. ஸோ நெக்குக்கும் அப்ளை பண்ணால் இன்னும் ரொம்ப லேட் ஆகுன்றதுனால நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அது உங்களுமே எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு உங்கள் வீடியோக்காக நான் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் நெக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த பேக் வந்து நான் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு இந்த வாய்க்கெட்லாம் வந்துட்டு காஞ்சிச்சு, ஆனால் ஃபுல்லாலாம் வந்துட்டு காயலை. ஸோ இதுக்கு மேலே என்னோடய ஃபேஸில் வந்துட்டு இது வச்சுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய கையாலாம் வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ சும்மாவே இதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன். இதை நான் போடுறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட நான் அதை வாஷ் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டத்தை வந்துட்டு அதிகம்னு சொல்லலாம். நிஜமாகவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. எப்படி கழுவி பார்த்தா என்னால் வாஷ் பண்ணி முடிக்கவே முடியல. ஒரு வழியாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சொல்லணும்னா நல்லாவே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ரொம்பலாம் வந்துட்டு ப்ரைட் ஆகலை, ஓரளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது. சாஃப்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக எனக்கு தெரியல. கொஞ்சமாக வந்துட்டு க்ளோவாக இருந்தது, மற்றபடி வேறு எதுவுமே வந்துட்டு எனக்கு ஆகலை. ஜஸ்ட் என்னோடய ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ஒயிட்டன் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது வந்துட்டு வெளியில் போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த சீட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு போனால் ஒரு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் இருக்கும். மற்றபடி வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்துட்டு சாஃப்டாகவோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.